Hi, this is Yummy Yum Yum Savita Cooking Channel. இன்னைக்கு வந்து சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போறேன். ஈஸி டு மேக் இட் ஆல்சோ. இது கால்ட் வந்து கேப். அது எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கேப் பண்ணதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். நான் வந்து நாலு பேக் நான் பண்ண போறேன். ஸோ இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார். இது இல்லைன்னா கூட நீங்க வந்து மைதா கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கப்ஸ் எடுத்துக்கிட்டேன் நாலு பேருக்கு. அண்ட் 2 முட்டை, சுகர் வந்து சும்மா ஒரு லைக் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் இல்லை ஆட் பண்ணுறதுக்காக நான் சுகர் எடுத்துக்கிட்டேங்க. அப்புறமா சுகர் பவுடர் தேவை. சுகர் பவுடர் வந்து மேலே வந்து டஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிகாஸ் நம்ம சுகர் இல்லை கம்மியாக போட போகிறோம். அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் மைதா யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபுல் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிங்க. பிகாஸ் மைதா கொஞ்சம் மாதிரி கசக்கும். ஸோ நல்லா ஃபுல் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்க. பட் இப்போ நான் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா கொஞ்சம் தான் போட போகிறேன் சக்கரை. ஸோ இது வந்து டஸ்ட் பண்ணதுக்கு சுகர் பவுடர். சுகர் பவுடர் வந்து கடலை கூட கிடைக்கும். அது இல்லைன்னா கூட நீங்கள் வீக்கே ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம். ஒன்றும் இல்லை, மிக்சியில் வந்து சுகர் போட்டு பிளெண்ட் பண்ணும், அவ்வளோ தான் சுகர் பவுடர். அண்ட் பட்டர் வந்து அது குக் பண்ணுறதுக்கு. அண்ட் குக் பண்ணி முடிச்சிட்டோன்னே மேலே டாப்பிங் உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க. மூணோ ரெண்டோ இல்லை ஒன்று கூட பண்ணிங்க. ஸோ நான் வந்து ப்ளூபெரிஸ், ஃப்ரோசன் ப்ளூபெரிஸ் எடுத்துக்கிட்டேன். ஆப்பிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் பனானா. அண்ட் இது வந்து ஆப்ஷனலுங்க. இது வந்து இந்த சிரப்பு, இது இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாம், எனி உங்கள் ஃபேவரட் ஜாம் வந்து ஸ்டவ்வில் மீடியம் ஃபைவ்ல வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு சிரப் மாதிரி பண்ணுங்கள். நல்லா மெல்ட் பண்ணுங்கள் அந்த ஜாமை. அவள் தான் அது, வேறு ஒன்றும் இல்லை, ஈஸி. அண்ட் இது வெப் க்ரீம் ஆப்ஷனல். நான் வந்து 2 கப்ஸ் ஆஃப் ஹால் பர்பஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேங்க. மைண்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிடுங்க, நடுவில் கேப் கொடுத்துருங்க. கேப் கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் தான் சுகர் ஆட் பண்ண போகிறேங்க. அண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ எல்லாத்துக்கும் இதுவாகும், பிளெண்ட் ஆகும். இந்த கேக் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேன்கேக் வந்து திக்காக பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப தின்னாக வரணும். அண்ட் பேன்கேக் வந்து 1 எக் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நான் 2 எக்ஸ் யூஸ் பண்ணுறேங்க. அண்ட் இதுக்கு வந்து பேட்டர் வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தின்னாக வரும். ஸோ இப்போ வந்து நான் இன்க்ரீடியன்ஸ் தண்ணி சொல்ல வந்துட்டேங்க. ஸோ தண்ணி வந்து தேவை அளவுக்கு தண்ணி, பிகாஸ் அந்த பேட்டர் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஸோ இந்த பேட்டருக்கு வந்து லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிங்க. அண்ட் இப்போ வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து நான் 2 முட்டையை நான் ஆட் பண்ணுறேங்க. ஸோ இதையும் போட்டு பார்த்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ பேட்டர் இப்படி தான் இருக்கணும் பார்க்கறதுக்கு. நீங்கள் பாங்க எப்படி இருக்குப்பாங்க. இட்ஸ் நாட் 2 திக், இட்ஸ் நாட் 2 வாட்ரி. ஸோ இது மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த பேன், நான்ஸ்டிக் பேன் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒட்டாமல் அடி பிடிக்காமல் வருங்க. ஸோ இது வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வந்து நான் ஸ்லோவாக பேன் சூடாதுங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து குக் பண்ணோம்னா நீங்கள் பட்டர் தான் பெஸ்ட்டு, இல்லை டால்டா கூட பண்ணலாம். பட் பட்டரில் இன்னும் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்டியர். ஸோ இப்போ வந்து நான் பட்டர் எவ்வளோக்கு வேணுமோ தேவைப்பட்டால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுங்க. இந்த அளவுக்கு போட்டேங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு இது நீங்கள் வந்து ஈவனாக இந்த இதுவாட்டும், அப்போ தான் எல்லாத்தையும் பட்டர் வரும். ஆமீன் கேக் வந்து குக் ஆகுங்க. ஸோ இதுமாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கேட்பாங்க 1 ஸ்பூன் இப்படி தான், 1 ஸ்பூன் இது பண்ணிவிட்டு இப்படி போட்டுட்டு இப்படி வந்து நீங்கள் ஆப்பம் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக பண்ணுங்க. ஸோ இது வந்து லைக் ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும், பிகாஸ் நம்ம பேன் இஸ் ஹாட். நீங்கள் பாங்க இது வந்து 1 மினிட்ல இது ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும் குக் பண்ணிட்டோங்க. ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க கேப் வந்து இந்த சப்பாத்தி மாதிரி இப்படி சைட்டாக குக் ஆகிடணும். குக் ஆகிட்டோம்னா இந்த சுகர் பவுடர் சொல்லியிருந்த பார்த்திங்களா, அது வந்து இதில் போட்டுட்டு டஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ இப்படி டஸ்ட் பண்ணிங்க. பிகாஸ் நம்ம சுகர் அந்த பேட்டரில் வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கோம், இல்லைன்னா இதுவாகும் கொஞ்சம் கசக்கும். நான் சொன்ன மாதிரி மைதா பார்த்துங்க, நீங்கள் மைதா யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய போடலாம். ஸோ இதுமாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேவரட்டான ஃப்ரூட்ஸ் போட்டுங்க. இது வந்து நான் ஃப்ளாட்டாகவே நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பீஸா மாரி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
and then apples, and then banana pieces. ரேண்டமாக டெக்கரேட் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் தென் இது நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து 3 o'clock ஸ்நாக் கூட சாப்பிட்லாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. வெப்பே வேணும்னா இப்படி நடுவில் போட்டுங்க, இல்லை ரவுண்டாக கூட பண்ணலாம். ஸோ நான் கொஞ்சமாக போட போகிறேன். அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி இந்த ஜாம் சிரப் இந்த சிரப் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக யூஸ் பண்ணிங்க, இப்படி சுற்றி கூட. ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் இப்படி கூட டெக்கரேட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேங்க. ஸோ லெட்ஸ் சீ, இது வந்து நீங்கள் ரோல் கூட பண்ணி சாப்பிட்லாம். ஸோ உங்களோட டேஸ்ட், சாரி பெர்ஃபெக்ட்லி குக், நல்லா இருக்கு, சுகர்லாம் கரெக்டாக இருக்கு. ஸோ யம்மி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please subscribe my cooking channel. You know, ingredients la unga description la paathanga.